ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பேல்பூரி சாட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு புளி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா புளி எடுத்து அதை தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் போட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் வெள்ளச்சக்கரையை போட்டுப்போம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இத சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்கா வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை வந்து வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கிரீன் சட்னி எப்படி பண்றதுன்னு நம்ம ஏற்கனவே ஆலூ டிக்கி சாட் பண்ணும் போதே பார்த்துருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், என்னென்ன பார்த்துக்கோங்க. இப்போ பேல்பூரி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கலாம். 1 தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கிக்கலாம். 1 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் கிரீன் சட்னி 1/2 கப் புளி சட்னி எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுப்போம். 100 கிராம் பொரி எடுத்துருக்க. இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுல நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். இதுல பொரிய ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கத போட்டுக்கலாம். இப்போ இத நல்லா கலந்துக்கலாம். இதுல துருவி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுப்போம். இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இதில் புளி சட்னியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1/2 கப்பையும் அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுப்போம். அரை கப் கிரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கடைசியா நறுக்கி வச்ச தக்காளிய சேர்த்துப்போம். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் உரப்பு கடலையை நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான பேல்பூரி சாட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது மேல கொஞ்சமா மிக்சரை சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.